இன்னைக்கு தக்காளி இஞ்சி வச்சு சூப்பரான பச்சடி செய்ய போகிறோம். இது ஆந்திரா சைடில் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பச்சடி எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இஞ்சி தக்காளி பச்சடி பண்ணுறதுக்கு 2 தக்காளி மீடியமான சைஸு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 50 கிராம் இஞ்சி தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகா, 50 கிராம் நாட்டு வெல்லம் நான் எடுத்து தூள் பண்ணி வச்சுருக்கேன். நாட்டு வெல்லம் இல்லைன்னா நீங்கள் நார்மல் வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஜாரில் தக்காளி, இஞ்சி, வெல்லம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சிடலாம். இது மாதிரி நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பச்சடி தாளிக்க 1 கடாய் எடுத்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு, காஞ்ச மிளகாய், உளுத்தம் பருப்பு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். நம்ம கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 1 பச்சை மிளகாய் நம்ம போட்டுக்கலாம். இஞ்சி தக்காளி வெல்லம் நம்ம அரைச்சி வச்சதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்க விடணும். சிறு தீயிலே வச்சு அப்பப்போ நீங்கள் கலந்து விடுங்க. இந்த பச்சடி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இரும்பு சளி அதெல்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு சரியாயிடும். நீங்கள் வீட்டில் 1 வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கி விடுங்க. பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம்.